ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க மகிஸ்ரீ. எல்லோருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் கொண்டாடப்படுறதுக்கான காரணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, நீங்க குட்டிப்பு தினம் சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்ப வாங்க மகளிர் தினம் தொடங்கிய காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச மகளிர் தினம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்துவது இதன் நோக்கம். மகளிர் தினம் தொடங்கிய காரணத்தை அறிய 108 ஆண்டுகள் பின்னோக்கி செல்வோம். 1909 ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 15,000 பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அளவுக்கதிக வேலை நேரம், குறைந்த வருமானம், வாக்களிக்க தகுதி இல்லை போன்ற முழக்க வரிகளுடன் பெண்கள் பேரணி நடத்தினர். சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கா என்னும் கட்சி பெண்களின் எழுச்சியை கொண்டாடியது. அடுத்த ஆண்டு அனைத்துலக சோசியலிஸ்ட் கட்சி டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் நடத்திய மாநாட்டில் தேசிய மகளிர் தினம் குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டது. 17 நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் அதிக பெண்கள் அதை ஆதரித்து ஒருமனதாக வாக்களித்தனர். சர்வதேச அளவில் அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தும் மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது. 1911 ஆண்டு முதல் முறையாக அனைத்துலக மகளிர் தினம் அனுசரிக்கப்பட்டது. மார்ச் 19 அன்று நடைபெற்ற கொண்டாட்டங்களில் 1,000,000+ அதிக பெண்கள் கலந்து கொண்டனர். ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும் இந்த தினத்தை கொண்டாடின. வேலை இடங்களில் நிலவும் பாலின பாகுபாடை முடிவுக்கு கொண்டு வரும் முழக்கங்கள் இடம்பெற்றன. 1913 ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ரஷ்ய பெண்கள் முதல் முறையாக சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினர். 1913 ஆண்டு நடைபெற்ற விவாதங்களுக்கு பிறகு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 அன்று பின்பற்றப்படுகிறது. இதுதாங்க மகளிர் தினம் கொண்டாடப்படுறதுக்கான காரணம். நன்றி.